ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டுங்க. அந்த வகையில் 12 ராசிகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை காட்டிலும் எப்போதும் வித்தியாசமாகவும் எந்த ஒரு செயலையும் வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறவங்களாகவும் இருப்பாங்க, அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சிம்மம், சிம்ம ராசிக்காரங்க கனிவானவங்களாக இருப்பாங்கங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. மேலும் இவங்க புத்திசாலிகள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையாகவே நுண்ணறிவு அதிகம் இருக்குங்க. இவங்க விசேஷமாகவோ தனித்துவமாகவோ எதையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்றவங்கள ஆழமாக கவனிப்பாங்கங்க. மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்லும் அனைத்தையும் உடனடியாக நம்பும் பழக்கம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காதுங்க. மற்றவர்கள் கூறும் சாதாரண வார்த்தைகள் கூட இவங்களோட வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்குங்க. மிதுனம், இவங்க மற்றவங்களை மேலோட்டமாக பார்த்தாங்க அப்படின்னா உண்மையில் ஒருவருக்குள் என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்கங்க. இவங்களுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு பார்வை இருக்குங்க. மற்றவங்க எப்போதுமே மிதுன ராசிக்காரங்களை நம்புவாங்க. மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லோரும் இவங்களை தேடி போவாங்கங்க. மிதுன ராசிக்காரங்க நுண்ணறிவு உள்ளவர்கள் மட்டும் கிடையாதுங்க, அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்க திறந்த மனசுடையவங்க. இவர்களின் நுண்ணறிவுக்கு இதுவும் ஒரு சிறந்த காரணங்க. துலாம், அனைத்து விஷயங்களையும் வெவ்வேறு கோணங்களில் பார்ப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு கைவந்த கலங்க. இவங்களோட எண்ணம் எப்போதுமே நீதியை பற்றியே இருக்குங்க. அனைவரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையும் ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஏற்றதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சிந்தித்து பார்ப்பாங்க. மற்றவர்களுக்கும் அந்த வழியால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சிந்திப்பாங்க. நுண்ணறிவு அப்படிங்கிறது இவங்களோட செயல்பாடு மட்டும் கிடையாதுங்க, அது இவங்களோட கூடவே பிறந்ததுங்க. கும்பம், கும்பராசிக்காரங்க தங்களுக்குள் ஏற்படும் சோகங்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கங்க. இதனால் மற்றவங்களோட மனசை இவங்களால் நன்கு தெரிஞ்சுக்க முடியுங்க. இவங்களோட கருத்துக்கள் மற்றவங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும். இவங்க கருத்துக்களை கூறும் விதம் அனைவருக்கும் ஒரு ஆழமான ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க. இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூறும் அனைத்தும் சரியானதாகவே இருக்குங்க. மீனம், நாம் எவ்வளவு புத்திசாலிகள் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கே தெரியாதுங்க. இவங்களோட புலனாய்வு திறனை கொண்டு இவங்க ஒரு விஷயத்தை கண்டறியும் போது மற்றவர்கள் அடையும் அதே ஆச்சரியத்தை இவங்களும் அடைவாங்க. இவங்களோட உள்ளுணர்வு இவங்களுக்கு நம்ப முடியாத புத்திசாலித்தனத்தை கொடுக்குங்க. மேலும் மற்ற உயிரினங்களின் உணர்வை இவர்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியுங்க. இவங்க ஆக்கப்பூர்வமானவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவங்களை போல் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. இந்த 5 ராசிகள் தாங்க எதையும் வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பாங்க. இந்த 5 ராசியில் உங்கள் ராசி இருக்கா? அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.